嗯嗯 ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா வட வடமாநிலங்கள்ல சில மோசமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதாவது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து போன கொரோனா நோயாளிகளோட உடலை அடக்கம் பண்றதுக்கு இடம் இல்லாமல் நதியில தூக்கி வீசிட்டு போகிறதும் கிணத்துக்குள்ள தூக்கிட்டு வீசிட்டு போகிறதும் இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல காட்டுக்குள்ளேயோ புதற்கொள்ளையோ தூக்கி வீசிட்டு போறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் வடமாநிலங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில இரண்டு நபர்கள் சேர்ந்து நதிக்குள்ளே ஒரு கொரோனா நோயாளியோட உடல தூக்கி எரிஞ்ச விஷயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இந்த வீடியோவானது இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவிட்டு வந்துகிட்டுருக்கு சமீபத்தில் தான் கங்கை நதியில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களோட உடல் மிதந்து வந்தது இதை பார்த்து சுகாதாரத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க கங்கை நதியில் இருக்கக்கூடிய உடல்கள் எல்லாமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து போன உடல்கள் தானா அப்படின்னு விசாரணையும் நடத்தப்பட்டது அதுக்கப்புறமா அங்கே நதியில் இருக்கக்கூடிய உடல்கள் அனைத்துமே மீட்கப்பட்டது சில உடல்கள் அழுகிய நிலையில் காணப்பட்டது அது மட்டுமல்லாமல் இப்போது கொரோனா நோயாளிகள் அதிகமாக உயிரிழந்துட்டு வரதுனால சுடுகாடுகள்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது அதனால பிணங்களை ஒட்டுமொத்தமா போட்டு எரிக்கிறாங்க அப்படி இல்லைனா நதிக்கரைகள்ல போய் பிணங்களை பிதைக்க ஆரம்பிக்கிறாங்க சமீபத்துல இதே மாதிரி தான் நதிக்கரையில பிணங்கள் எல்லாத்தையுமே பிதைச்சிருக்காங்க திடீர்னு நதி எல்லாமே வத்தி போனதுக்கு அப்புறமா மண்ணுல புதைக்கப்பட்ட பிணங்கள் எல்லாமே மண்ணு கரைஞ்சு வெளியே தெரிய ஆரம்பிச்சது அங்க இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாமே அந்த பிணங்களை கடிச்சு கொதர ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு அவலமான சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருந்தது இந்த மாதிரி பொது இடங்கள்ல கொரோனாவால பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு அரசு தடை விதிச்சிருக்காங்க தகன மேடைகளில் மட்டும்தான் கொரோனா நோயாளிகளோட உடலை எரிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலைமையில தான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசம் மாநிலம் பல்ராம்பூரில் இருக்கக்கூடிய ராப்டி நதியில இரண்டு நபர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கொரோனா நோயாளியோட உடலை பாலத்துல இருந்து நதியில் தூக்கி வீசுகிற காட்சியானது வெளியாகிருக்கு அந்த நேரம் கார்ல போயிட்டு இருந்த ஒரு தம்பதிகள் தான் இதை செல்போன்ல வீடியோவாகவும் பதிவிட்டிருக்காங்க அந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த கொரோனா நோயாளியோட உடலை மேம்பாலத்திலிருந்து தூக்கி எறிகிறாங்க இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறமா சுகாதாரத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே வந்த சுகாதாரத்துறையினர் அங்கே தூக்கி வீசப்பட்ட உடலை நதியிலிருந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா பல்ராம்பூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவர்கிட்ட இது சம்பந்தமா விசாரிக்கும் போது இது கொரோனா நோயாளி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இவருக்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மருத்துவமனையில் அனுமதி ஆனதாகவும் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிலிருந்து போயிட்டதாகவும் சொல்லிருக்காங்க அவங்களோட உறவினர்கள் தான் இந்த பிணத்தை அடக்கம் பண்ண முடியாமத்திலிருந்து தூக்கி எரிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில இந்த வேலையை செஞ்ச அந்த இரண்டு நபர்கள் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இத பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்